ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் மார்க்கஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்கணும்னா, ஒரு தரமான ஒரு வீடியோ தான். ஃபுல்லாருமே கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் லாஸ்ட் ஜோன் ஃபைட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறான் பார்த்துங்க. ஏன்டா இவ்வளோ நாள் லைவ் போடலன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சின்ன இது போக போக அப்படியே வீடியோவில் சொல்கிறேன். என்னாச்சுன்னா, என்னோடய அந்த கேமர் ஃபோனில் வந்து சார்ஜரே இல்லை, அதனால தான் நான் லைவ் போடுறதில்ல. அதனால அப்படியே திடீர்னு ஸ்லோவாகிடுது. அதனால தான் சரி அதை ஒத்திக்கி பேச வேணாம். லாஸ்ட் ஜோனில் வந்து அலைவு பார்த்தீங்கன்னா 26 லாஸ்ட் ஜோனுக்கு முன்னாடி ஜோனு எல்லாம் வந்து எல்லாருமே வீடியோ பிடிச்சி தான் உட்காந்துருப்பாங்க. எங்கே கீழே போனாலும் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன், நம்ம சேனல் புதுசு வந்து என்ன லைக் பண்ண வந்தால் லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டிங்க. இன்னும் நம்ம ஒரு 500 சப்ஸ்கிரைப் இருந்தால் நம்ம 3K ஃபேமிலியாக மாறிடலாம். சரி, என்னாச்சுன்னா, என்னோடய ஃபோன் வந்து சார்ஜரே ஏறாதனால அதனால் வீடியோ போகிறதே இல்லை. அதனால் என் ஃப்ரெண்டு தான் கிராண்ட் மாஸ்டர் புஷிங்லேருந்து நான் ஒரு 300 பாயிண்ட் இருந்தேன், 300 பொசிஷனில் இருந்தேன், இப்போ 700 பொசிஷன் கிட்ட வந்துட்டேன், விளாட்றதே இல்லை நான். ஆனால் கண்டிப்பாக பேன் ஆகாதர் அடுத்து அவன், அது வேறு மேட்ரு. சரி, நம்ம 13,000 லாபி மாதிரி ஏதாவது இருக்கும். ஆனால் இந்த மேட்ச் அதை 13,000 14,000 லாபியாக மாதிரி இருக்கும். எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர் தான், ஒருத்தர் கூட டைமண்ட் பிளேயர்ஸு அது மாதிரி யாருமே கிடையாது. எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர்னால எல்லாருமே இவ்வளோ நாள் சர்வே பண்ணி இவ்வளோ நாள் அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி பிடிச்சி அப்படி தான் ஆடிந்துருப்போம். அதனால தான் எல்லாருமே சரி இந்த மேட்ச் போய் அடிச்சானோடா, அப்போ தான் நம்ம பேர் வெளியே வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெறி கொண்டு ஜோன் பிடிச்சி கூட ஆடல, எல்லாருமே ஜோன் ஓட்டி தான் வந்தாங்களே. இது பாருங்கள், இவரெலாம் எப்படி கில் அடிப்பார் மட்டும் பாருங்கள், 2 கில்லு அடா ஹிட்லர் வந்து 2 கில்லு செமையாடிச்சார். லாஸ்ட் ஜோன் ஃபைட் தான் வேறு மாதிரி. கோபால் தான் இங்கே வேறு மாதிரி பண்ணிருப்பார், சோலோ சர்வே பண்ணிட்டுருப்பார் கோபால் ப்ரோ. வாய் வந்து கொலாப்ஸ் ஆகுது லைக் தான், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் கேட்டுட்ருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் பண்ணுறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேதுன்றீங்க, அந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அலைவு பாருங்கள், 18 அலைவு வேறு மாதிரி. இதில் வந்து யார் போய் அடிக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம சேனல் புதுசாக வந்தால் நாங்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காமல். இங்கே பாருங்கள், நம்ம தலைவர் ரவுடி ஒரு வேறு மாதிரி சரியான ஸ்ப்ரே பண்ணார், ஒரே கிரானைட் கிங்கு. நம்மளால தான் கிங்கு, நம்ம ஸ்குவாட் மேட் தான் இருந்தார் கிங்கு. நான் பார்க்குறப்ப யார் போய் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கமாண்ட் தெரிவிக்க விடுங்க கைஸ். லவ் ப்ரோ, ஜேன் லவ் ப்ரோ, வேறு மாதிரி. எல்லோரும் சரியான ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணிட்டுருக்காங்க எல்லாமே. ஜோனே அங்கே பாருங்கள், அலைவு பார்த்தீங்கன்னா 15 அலைவு, ஜோனே இல்லை. எல்லாருமே அவங்க நேமுக்காக தான் இவ்வளோ தூத்து கஷ்டப்பட்டுறாங்கன்னா, நம்ம நேம் அடிச்ச போய் அடித்தாகணும், நம்ம நேம் வெளியே வரணும், அதுக்காக தான் எல்லாம் இவ்வளோ தூத்து கஷ்டப்பட்டு விளாட்றது. எவன் ரஷ் அடிக்கிற பிளேயர் இருந்தால் ஸ்குவாடு பட்டுன்னு ஒய்ப் ஆகிடும். அதனால தான் வந்து எல்லாருமே இது பண்ணிட்டுருக்காங்க. நம்ம வந்து மார்க்கஸ் எலிமினேட் ஆகிட்டோம், அது என்னாச்சுன்னு தெரியல. நான் வண்டை கேட்டதுக்கு இது ஜோனில் மாட்டிக்கணும்டா, எனக்கு ஜோன் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னால். கூடிய விஷயத்தில் நம்ம இன்னும் ஒரு 2-3 நாள் லைவ் வந்துடலாம் கைஸ். லைவ் வந்துட்டு வர்ற மாதிரி தெரிக்க விடலாம். லைவ் வரதுக்கு முன்னாடி லைவ் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க. ஏன்னா லைவ் போடணும் தான் எனக்கு ஆசை. ஆனால் ஃபோனு ரெடி பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ஷோரூமில், ரியல்மி 7 வாங்கிட்டு படாத பாடுபடுறேன் நான். வாய் கலாப்ஸ் ஆகிட்டே இருக்கேன் தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் கொடுக்குறேன்டா, கொஞ்சம் மூட்டாகவே இருக்கு. நம்ம ஓபி அபிமணி ப்ரோ வந்து மகிழ்ச்சி ப்ரோ கில்டு தான், அவங்க தான் வந்து சரியான டஃப் கொடுத்துருக்காங்க. ஓபி ஜிடபிள்யூ லவ் ப்ரோ தான் இப்போ போய் எடுப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து எதிர்பார்க்காத மாதிரி பட்டுன்னு லாஸ்ட் ஜோனில் மேட்சே முடிகிற மாதிரி லாஸ்ட் ஜோனில் மேட்சே முடிச்சுட்டாங்க. இங்கே எனக்கு தெரிஞ்சு வேறாவது இங்கே பாருங்கள், போட்டு திருக்குன்னு அழிச்சிருவார் நம்ம ஆள். அங்கே மணி ப்ரோவில் ஒன்றும் பண்ண முடியல. சாண்டி ப்ரோ, வீடியோ முடிஞ்சிச்சு, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க. இது மாதிரி வேறு எதனா கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ், பை கைஸ். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me.